우리 마디 손아 우리 애들끼 일자리 있다네 분명히 고리인 손아 우리 그런데끼 바다 소리 부르다 분명히 고리인 바다 분명히 고리인 마디 손아 우리 체크할까라 분리할게 바다 소리 갈비찜에 담는 것들 그라비 아기 우리 나이에 분리 아니 우리 분리지 우리 미친 일단 나이가 우리 소리 그 아시 분리 우리 분리가 நீங்க வளர்க்குறதுலாம் உங்கள் பிள்ளை இருக்கு எப்படி உங்கள் பிள்ளை வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதே மாதிரி பெற்றோர்கள் நடந்து காட்ட வேண்டும் சிகரெட்டு பிடிக்காதவங்க சிகரெட்டு பிடிச்சிட்டு சொன்னால் கேட்பானா அது தப்பு செய்யாமல் நீங்கள் சரியாக ஒழுக்கத்தோடு வளர்ந்து காட்டினா உங்கள் பிள்ளை ஒழுக்கமாக வருவோம் அது உங்கள் பிள்ளை ஒழுக்கமாக வரணுங்கிறது பெற்றோர்களே உங்கள் கையில் இருக்கிறது நீங்கள் வாழ்ந்து காட்டீர்கள் உங்கள் பிள்ளை ஒழுக்கமாக வருவான் அவர்கள் பெற்றோர்களை கேட்டுக்கொள்வார்கள் தயவு செய்து உங்கள் பிள்ளைங்க எல்லாம் அவர்களும் உங்கள் கையில் இருக்கு அவர்கள் தயவு செய்து பெற்றோர்கள் எல்லாம் இந்த மாதிரி மார்க்க மார்க்சீட்டை கொண்டு வந்து பிள்ளை கேட்கும் போது என்ன சொல்றீங்க என்னடா 55 மார்க் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் பாரு அந்த பையன் 75 வாங்கியிருக்கிறான் இந்த பையன் 100 வாங்கியிருக்கிறான் அப்படின்னு மார்க்கை பார்த்தவனையும் அவங்க பிள்ளைய குத்தி கேட்டாருங்க அவனை பாரு இவனை பாரு மார்க் வாங்கிட்டேன்னு சொல்லாதீங்க அந்த பிள்ளைகிட்ட சொல்லுங்க அவன் வாங்கியிருக்கா நீயும் படிச்சா வாங்க முடியும்னு ஊக்கப்படுத்துங்க பிள்ளைகளை குத்தி காட்டி பலவீனப்படுத்தாதீங்கன்னு உங்க பெற்றோர்கள் நான் கேட்டுக்கொள்ள ஆசைப்படுறேன் எப்ப பார்த்தாலும் பிள்ளைங்க குத்தி குத்தி காட்டுறீங்க குத்தி காட்டாதீங்க நீ படி நீ வருக அப்படி ஊக்கப்படுத்த வேண்டும் என்று பெற்றோர்களை இரு கரம் கூப்பி நான் கேட்டுக் கொள்கிறேன் பிள்ளைகளை படிப்பதை கசப்பாக தங்கக்கூடாது அதே போல ஆசிரியர் பெருமக்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுவேன் நீங்க தான் இரண்டாவது பெற்றோர்கள் நீங்க சொல்லுகிற அப்படியில தான் அந்த பிள்ளைங்க வளர்ப்பாங்க ஆகவே தயவு செஞ்சு அந்த பிள்ளைகளுக்கு நல்ல முறையில கல்வியை கற்றுக் கொடுத்து அவர்களை தயாரிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன் இந்த கோபம் மாதிரி சிறப்பு சொல்லிக் கொடுத்து பிள்ளைகள் எல்லாம் பணம் சம்பாதிக்கிற பிள்ளைகளை ஆக்காதீங்க மனித உள்ள மனித நேயம் உள்ள மனிதர்களாக மாணவர்களை ஆக்க வேண்டும் என்று ஆசிரியர் மக்களை பெற்றோர்கள் சார்பில் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் சம்பளத்துக்கு வேலை செய்கிறவங்க அல்ல சம்பளம் வாங்கி வேலை செய்கிறது இல்லை சம்பளம் வாங்கிட்டு நீ எல்லாம் வேலை செய்கிறாங்க வேலை யாரும் செய்ய முடியாது இது வந்து சம்பளத்துக்கு அப்பாற்பட்ட சேவை மனப்பான்மைங்கிற வேலை தான் ஆசிரிய வேலை அந்த பெருசு ஆசிரியர் பண்ணுறதுக்கு ஒரு முறை கைதட்டி பண்ணலாம் மாணவர்களுக்கு இப்படி ஆசைப்படுகிறேன் முடியுமா 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 என்று கேட்டுக்கொண்டிருந்தால் முடியாது முடியும் 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 என்று நிச்சய முடி வெடித்தீர்களா எதுவும் முடியும் உதாரணத்துக்கு சொல்றேன் நான் 9வது படிக்கும் போது என்னுடைய ஆசிரியர் கேட்க வந்து நீ என்ன ஆளும் கேட்கும்போது நான் சினிமாக்காரன்னு சொன்னேன் 9வது படிக்கும் போது அன்றையிலிருந்த சினிமாக்காரன் ஆவே ஆவே ஆவேங்கிற லட்சியத்துடைய என்னுடைய கட்சி ஆரம்பித்ததுனால இன்னைக்கு நான் டைரக்டராக இருந்து 70 படங்களை இயக்கியிருக்கிறேன் என்று சொன்னால் அந்த இதயத்தில் ஏற்பட்டது லட்சியம் அந்த லட்சியத்தை நோக்கி சரியான பயணம் செய்ததுனால தான் வெற்றி பெற முடிஞ்சது ஆகவே எல்லா மாணவர்களுக்கும் சொல்கிறேன் லட்சியத்தோடு வாழுங்கள் முழு ஈடுபாடு உழைப்பு தன்னம்பிக்கை ஒழுக்கம் இருந்தால் நீங்கள் வெற்றியை தேடி போக வேண்டாம் வெற்றி உங்களை தேடி வரும் அதற்கு நாங்கள் எல்லாம் சாட்சி மீண்டும் சொல்கிறேன் ஈடுபாடு உழைப்பு தன்னம்பிக்கை ஒழுக்கம் இருந்தால் வெற்றியை தேடி நீங்கள் போக வேண்டாம் வெற்றி உங்களை தேடி வரும் என்பதை சொல்லிக்கொண்டு வந்தோம் பிறந்தோம் போம் என்று வாழ்க்கை என்ற வந்தோம் சாதிச்சோம் சரித்திரத்தில் இடம் பிடித்தோம்தான் வாழ்க்கை ஆகவே அந்த லட்சியத்தோடு நீங்கள் வாழ வேண்டும் என்பதை உங்களிடத்திலே சொல்லி எண்ணியது எண்ணியாக இருவர் எண்ணிய திருமையாக என்று பொருளை சொல்லி நாம் நினைக்கிற நினைப்பில் நாம் நினைக்கிற லட்சியத்தில் உறுதியாக இருந்து திறமையாக உழைத்தால் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் என்று சொல்கிறேன் நல்ல கைதட்டி மனசில் வாழ்க்கை சூரிய கலந்த பார்வை